செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்சேய் நலப்பிரிவில் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்சேய் நலப்பிரிவில் சுமார் 50 மேற்பட்ட படுக்கை வசதிகள் உள்ளன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த வார்டில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து குழந்தை தாய் படுத்திருந்த கட்டில் மீது விழுந்துள்ளது. இதில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த தாயும் குழந்தையும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதுகுறித்து நோயாளிகள் தெரிவித்தபோது அரசு மருத்துவமனை ஊழியர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் முறையாக உள்ளதா என்பதை கால இடைவெளியில் கண்காணித்து சீரமைத்தால் மட்டுமே மிகப்பெரிய இழப்புகளை தவிர்க்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த விவகாரத்தில் செங்கல்பட்டு நலப்பணிகள் இணை இயக்குநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் மனோகரன்.